ஒரு மனிதனை எதிர்க்கறக்கு இவ்வளவு பேரா தமிழக வரலாற்றிலே முதன் முதலா பாக்குறேன் ஒரு மனுஷனை எதிர்க்கறக்கு இவ்வளவு பேரா ஆப்கா துகான் கோலோக்கோ மேன் நெஹி அப்படிம்பார் அதாவது உங்களுடைய கடையை ஓபன் பண்றதுக்கு நான் இங்க அரசியல்வாதியா இல்லைன்னு தேர் ஆர் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ் நோ பெர்மனன்ட் எனிமீஸ் இன் பாலிடிக்ஸ் அரசியல் பொறுத்தவரைக்கும் தலைவா கேள்வி கேட்டா பதில் சொல்ல அலோ பண்ணும் தலைவா ரேபிட் ஃபயர் AK-47 கேள்வி மாதிரி கேட்டா நல்லா இல்ல தலைவா அரசியலை பொறுத்தவரை யாரும் நண்பர்கள் இல்லை இதை எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அதனால அரசியலை பொறுத்தவரை எனக்கு என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை நிரந்தரமான நண்பர்கள் யாரும் அரசியலில் கிடையாது நிரந்தரமான எதிரிகள் யாரும் அரசியல் கிடையாது அவரவர்கள் அவர்களுடைய கட்சியை வளர்த்துவதற்கு இங்கே இருக்கின்றோம் ஆனால் கூட்டணி தலைவர்கள் என் மீது விமர்சனம் வைத்தாலும் கூட அதை வரவேற்கிறேன் ஏன்னா அவங்க கட்சி வளர்ச்சியை நாங்கள் நிறுத்துகின்றோங்கிற அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கு தவறு கிடையாது அதை தாண்டி அவங்க வளரணும் அதுக்கு தான் அவங்க அந்த கட்சியில் இருக்காங்க கேளுங்க தலைவர் அது நேரமும் காலம் வரும்போது பேசுறது உங்க பிரச்சனை இல்லைன்னா அது உங்க சேனல் பிரச்சனை இல்லை உங்க எடிட்டர் பிரச்சனை இல்லை அது தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நேரமும் காலமும் தேர்தலுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்கு அதான் ஏற்கனவே சொன்னேன் பிரதம மந்திரி சொன்னது போல ஹிந்தியில் சொல்லுவார் ஆப்கா துகான் கோலோக்கோ மேன் நெய்யு அப்படிம்பார் அதாவது உங்களுடைய கடையை ஓபன் பண்றதுக்கு நான் இங்க அரசியல்வாதியா இல்லைன்னு அதே தான் நண்பருக்கு சொல்றேன் கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட பாஜகவை வளர்த்தணும்னு நினைச்சாங்கன்னா முட்டாள்கள் யார் அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் பெரும் தலைவர்கள் பெரும் தலைவர்கள் அவங்கெல்லாம் நான் இங்கிருந்துட்டு இன்னொரு கட்சியை வளர்த்தணும்னு நினைச்சா நான் முட்டாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை அவர்கள் ரசிக்க விரும்பவில்லை என்று பார்க்கின்றேன் அது நல்லது தான் அவங்க கையில் அரசு இருக்கு அவங்க கையில் இன்டெலிஜென்ஸ் இருக்கு தமிழகத்தில் ஏதோ 70,000 போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த 70,000 போலீஸ்காரங்களே கர்நாடகாவுக்கு டெபுட்டேஷன் அனுப்பட்டும் ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கும்பொழுது நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு மேடம் ஆட்சி இருக்குது நீங்கள் கண்டுபிடிங்க ரெவென்யூ ஆஃபீஸர் உங்கள்கிட்ட இருக்காங்க கலெக்டர் உங்கள்கிட்ட இருக்காங்க தாசில்தார் உங்கள்கிட்ட இருக்காங்க கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் சாராய அமைச்சரோ சாராய அமைச்சர்களை சார்ந்தவர்களோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய முழு அரசு அதிகாரிகளை அண்ணாமலையின் மீது ஏவி விட்டு அண்ணாமலை எங்கே சொத்து வச்சுருக்கான் அண்ணாமலை எவ்வளோ சம்பாரித்தான் கர்நாடகா 9.5 வருஷத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது 1 பைசா லஞ்சம் வாங்கியிருக்கானா அப்படி 1 பைசா லஞ்சம் வாங்கியிருக்கானா முழு கர்நாடகாவை தேடி பிடிச்சி சல்லடை போட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 70,000 மேற்பட்ட காவல்துறை நண்பர்கள் அனுப்பி ஒருத்தரை கொண்டு வந்து ப்ரெஸ் மீட் நடத்தும் நான் பதில் சொல்கிறேன் அவங்க கேட்குற சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் அதனால் ஆட்சியும் அரசும் அதிகாரமும் உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து பேசுங்க அந்த ஒரு மனிதனை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பேரா தமிழக வரலாற்றிலே முதன் முதலாக பார்க்குறேன் ஒரு மனுஷனை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பேரா அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதன் ஏதோ ஒரு சிஸ்டத்தை கலைக்கிறான்னு அர்த்தம் அந்த மனிதன் ஈகோ சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு அர்த்தம் அந்த மனிதன் நல்லதை நோக்கி போகிறான்னு அர்த்தம் அதை வரவேற்கிற அதனால் தினமும் தாக்குதல் நடத்துகிறாங்க தினமும் ஆளுங்கட்சி நண்பர்கள் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் காவல்துறையை ஸ்பெஷலாக ஒரு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு 2 ஸ்குவாடை போட்டு கர்நாடகாவுக்கு அனுப்புங்க ஊருக்கு அனுப்புங்க தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அண்ணாமலையோ அண்ணாமலையினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஏதாச்சும் பத்திரப்பதிவு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அண்ணாமலையோட பிளட் லைன்ஸ் யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அண்ணாமலை சொத்து வாங்கியிருக்கானா அண்ணாமலைக்கு வருமானம் எங்கிருந்து வருது செல்ஃபோனை ஒட்டு கேட்குறீங்க எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு அதை வச்சுக்கிட்டு சாராய அமைச்சர் வந்து பேசுகிறேன் சாராய அமைச்சரோ சாராய அமைச்சர் சம்மந்தப்பட்டவங்களோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது உங்கள் பக்கம் அரசு இருக்குன்னு நீங்கள் மறந்துடாதீங்க அரசும் அதிகாரமும் உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் எம் மேலே குற்றம் சுமத்தி நான் அதுக்கு பதில் சொல்லணும் இது பேசிக் லாஜிக் நீங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொண்டு வந்து ஆதாரத்தை சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் பிரதமர் வந்து 20 ஆண்டு காலமாக சொல்கிறாரு சில உள்கட்சி விஷயங்களை வந்து வெளியே பேசுகிறது நல்லா இருக்காது என்னுடைய பதவிக்கும் அது அழகல்ல மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து நான் டெல்லியில் என்ன பேசினாலும் கூட நான் வெளியே பேசுகிறது என்னுடைய கடமை அதனால் நேரமும் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நான் பேசுகிறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இந்த வடிவேல் அவருடைய படம் இருக்குண்ணா அந்த 23 புலிகேசி காலையில் 4 பேர் வடிவேல் மன்னராக இருக்கும்போது போய் பார்க்கப்பாங்க மன்னா இன்றைக்கி நம்மளை பற்றி யாருப்பா தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை காலங்காத்தால் முதல் கேள்வி டிஜிபிகிட்ட ADG இன்டெலிஜென்ஸை கேட்குறது நம்மளை பற்றி யார் தப்பாக சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்கள போய் 3 மணி, 4 மணி, 5 மணிக்கு வீட்டில் போய் தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அரசு வந்து முனைப்பு காட்டுகின்றதோ தவிர ஒரு பெண்களின் மீது குழந்தைகளின் மீது யார் வன்மத்தை கக்குறாங்களோ அவர்கள் மீது இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் தினமும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் கருத்து போட்டான் மீம்ஸ் போட்டான் கார்ட்டூன் போட்டான் இவங்களை கைது பண்ணுறக்கு காவல்துறை வந்து புலி மாதிரி இங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்கு இது 23 புலிகேசியில் வடிவேலு படத்தில் நம்ம பார்த்தது தான் எந்த ஒரு மன்னன் எந்த ஒரு அரசன் எந்த ஒரு ஆட்சியாளன் இன்செக்யூராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சமூக வலைதளத்தில் போடுற கருத்துக்கள் கூட ரொம்ப முள்ளு மாதிரி குத்தும் அப்படிம்பாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வர கருத்துக்கள் முள்ளு போல் குத்துறது போல் தெரியுது ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இருக்காங்க பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க
முதலமைச்சர் அவர்கள் திக் ஸ்கின் இல்லாம ஒரு 19 வயசு பையன் 18 வயசு பையன் எல்லாம் கைது பண்ணி ஜெயில போறது அது எந்த அளவுக்கு முதலமைச்சர்னுடைய பெருந்தன்மையை காட்டுது எந்த அளவுக்கு காவல் துறை தமிழகத்துல எதன் மீது நடவடிக்கை எடுக்கணுமோ அதை விட்டுட்டு ஆணவ படுகொலைகள் நடக்குது எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது கொலை கொள்ளை சம்பவங்கள் இன்னும் அதிகமா தார் குறையில நாம ஏற்கனவே பேசணும் 2019 கம்பேர் பண்ணும்போது 2022 தமிழகத்துல மிக மோசமான வருடம் குறிப்பா அந்த பாடிலி கிரைம் ரேப் இதெல்லாம்மே அது மேல எந்த நடவடிக்கை இல்லாம காலையில இருந்து நைட் வரைக்கும் சமூக வலைதளத்தின் மீது மட்டும் காவல் துறை கண்ணாக இருப்பது எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பை இது காட்டுகிறது.